பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன், அவரது பிறந்த நாளையொட்டி என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 71வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகவினரால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில தற்போது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். உடன் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த், சண்முக பாண்டியன், அது போல பெரிய மகன் விஜய பிரபாகரன் ஆகியோர் உடன் உள்ளனர். கடந்த சில வருடங்கள் விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்களை சந்திப்பதை தவிர்த்திருந்தார். கடந்த வருடம் இதே பிறந்த நாளில் அவர் தொண்டர்களை சந்தித்தார். இந்த நிலையில 71வது பிறந்த நாளை ஒட்டி தற்போது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை கழகத்தில் தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அதாவது கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் தேமுதிக தொண்டர்களால் வறுமை ஒழிப்பு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும். 2005 அந்த தேமுதிக உருவாக்கப்பட்ட பிறகு 2006 முதல் இந்த வறுமை ஒழிப்பு தினம் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வரும். ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்குவது, பெண்களுக்கு தையல் மிஷின் எந்திரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தேமுதிக தொண்டர்கள் செய்வார்கள். அந்த வகையில இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் அந்த வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். அதாவது இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தை வைத்து செயல்படக்கூடிய இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடந்த 2020-21 கொரோனாவின் காரணமாக தொண்டர்களை சந்திக்க முடியாத நிலை இருந்தது. கடந்த ஆண்டு சுதந்திர தினத்திற்கு அன்று தலைமை கழகம் வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொடியேற்றினார். அப்போது அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக பல்வேறு தரப்பினரும் அது குறித்து பேசியிருந்தனர். தொடர்ந்து அவரது பிறந்த நாள் அன்று தொண்டர்களை சந்தித்தார். இந்த வருடம் பொங்கல் தினத்தன்று அவர் வீட்டில் பொங்கல் வெடித்து யாரையும் அழைக்காமல் பார்த்தார். இந்த நிலையில நீண்ட நாட்கள் கழித்து தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தலைமை கழகம் வந்துள்ளார். தொண்டர்கள், அதாவது தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்போது தங்களது பாச தலைவனைக்காக இந்த பகுதியில குவிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் விஜயகாந்தின் ரசிகர்கள் நேற்று இரவு சென்னை கோயம்பேட்டிற்கு வருகை தந்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் அதே போல அரசியல் மேடைகளில் விஜயகாந்தை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில தற்போது அவரது பிறந்த நாளை ஒட்டி தங்களது தொண்டர்களை பார்த்து கையசைக்கக்கூடிய இந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக 2021 இந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மேற்கொண்டார். தொடர்ந்து 2022 பிறந்த நாளை என்று தொண்டர்களை சந்தித்தார். அந்த வகையில தற்போது 71வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தில் தொண்டர்களை சந்தித்து வருகிறார். தொண்டர்கள் கைகளை அசைத்து தங்களுக்கு பாச தலைவனை கண்டு ரசித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்க உள்ள இந்த புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் படத்தின் பெயரையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட இருக்கிறார்.